வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் வந்து பார்த்துட்டு வருவோம். ஸோ வீக்லி அனாலிசிஸ்லேயே சொல்லியிருந்தோம், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் எலெக்ஷன் அந்த இம்பாக்டினால் என்ன ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நல்லா கன்சல்டேட் வந்து ஆயிருந்தது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் தான் சொல்லியிருந்தோம், இதுதான் மாஸ்டர் கேன் சிக்ஸு, இதுக்கும் இன்சைடில் இருக்கிறதுனால இதோடைய ரேஞ்சை பிரேக் பண்ணும்பொழுது அடுத்த திசை வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பாருங்கள், நல்லா கேப் அப்பில் மேலே கேன் சிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து முடிஞ்சிருக்கு. கீழே விக்கு போட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சிருக்கு பாருங்கள் எந்தளவுக்கு விக்கு நீளமாக இருக்குன்னு. ஸோ இதுதான் முக்கியமான இப்போ சப்போர்ட் லெவலாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணாத வரை கீழே போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த லோவை பிரேக் பண்ணாத வரை இங்கே சப்போர்ட் எடுத்தாலும் மேலே போகலாம், ஹையை பிரேக் பண்ணிட்டு இன்னும் ஹை போட்டாலும் நல்லா வந்து மேலே போக வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி நல்ல கேப் அப்பில் மேலே வந்து முடிஞ்சது. இதுக்கு காரணம் வந்து இந்த எலெக்ஷன் எதிர்பார்ப்பு, பிஜேபி வந்து ஆல்மோஸ்ட் வின் பண்ணலாம் அப்படின்ட்டு கருத்து கணிப்புகள் வந்து சொல்லியிருக்கிறதுனால இந்த ஏற்றம் வந்து இருந்துச்சு. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் டே, அதனால் பொறுமையாக இருங்க. நாளைக்கு வந்து அதிகமாக கன்சல்டேட் வந்து ஆகலாம், அதிகமான மூமெண்ட்ஸ் வந்து இருக்கலாம், அதனால் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள், ஜாக்கிரதை ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 1 ஹவரில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளேயே வந்து ப்ரைஸ் எல்லாமே அடங்கிடுச்சு, அந்த 1 ஹவருக்குள்ளேயே வந்து அடங்கிடுச்சு. அதனால் நாளைக்கு நிஃப்டியோடைய அந்த 1 ஹவர் ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே கன்யூ ஆகும், இல்லை கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணணும், அந்த ஃபில் பண்ணுற வரைக்கும் வரலாம். ஸோ 1 ஹவருக்கு மேலே கேன் சிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து இதை ஃபெயில் பண்ணாமல் திரும்பவும் மேலே போகலாம். அதனால் அந்த ரேஞ்சை வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டு அது தகுந்தாற்போல் நம்ம முடிவுகளை வந்து எடுத்துக்கணும். அப்படியே அந்த சிபிஆரில் வந்து பாருங்கள், ஹையர் வேலை சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கு மேலே தான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் புல்லிஷு, அதனால் நல்லா வந்து புல்லிஷில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ பாருங்கள், அதோடைய ஆர்த்திரிக்கும் மேலே தான் வந்து ப்ரீவியஸ் ஆர்த்திரிக்கும் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அதனால் சிபிஆருக்கு மேலே கேன் சிக்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா R1 வரைக்கும் போகலாம். R1 தாண்டனா R2, அப்படியே ஒவ்வொரு லெவல் தாண்டும் பொழுது R1 R2 R3 போகலாம். R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் சிபிஆர் வரைக்கும் திரும்ப கீழே வந்து வரலாம். இதே சிபிஆர் கீழே கேன் சிக்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா செல்லிங்க்கு பயன்படுத்த வேண்டாம். S1 தாண்டி கீழே போனால் தான் செல்லிங் கொண்டான வாய்ப்பை வந்து பார்க்கணும். S1 சப்போர்ட் அடிச்சுன்னா திரும்ப R1 வரைக்கும் வந்துடும். ஸோ S1 தாண்டினா தான் அடுத்து வந்து S2 வரைக்கும் போக வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ அதனால் இந்த ரேஞ்சஸ்லாம் மார்க் பண்ணிங்க, அந்த ரேஞ்ச் வரும்பொழுது அடுத்த லெவல் என்ன அப்படிங்கிறத சப்போர்ட் எடுத்து தான் ரிஜெக்ட் ஆகுதுன்னு வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பாருங்கள், கேப் அப்பாக இருந்தாலும் நிஃப்டி போல் கீழே இல்லாமல் மேலே வந்து க்ளோஸாக இருக்குது, நீளமான விக்கு வந்து கீழே வந்து போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இந்த லோவை பிரேக் ஆகாத வரை கீழே போக வாய்ப்பு இல்லை, மேலே தான் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனை வச்சு பார்க்கும்பொழுது நாளைக்கு இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணச்சு அப்படின்னா நல்லா மேலே போக வாய்ப்புகள் வந்து இருக்குது, அது நடக்குதான் பார்ப்போம். 1 ஹவரில் வந்து பாருங்கள், இந்த 2 ரேஞ்ச் 50611, 50092 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே வந்தும் கூட சப்போர்ட் எடுக்கலாம், அல்லது டைரெக்டாக வந்து மேலே போகலாம். சப்போஸ் கீழே வந்து இது பிரேக் பண்ணதுன்னா இந்த லெவல் முக்கியமான சப்போர்ட்டு, அடுத்த லெவலும் முக்கியமான சப்போர்ட்டாக வந்து இருக்குது. ஸோ கீழே கீழே இருக்கிற அடுத்த ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல், இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மேலே, இங்கே சப்போர்ட் எடுத்தாலும் மேலே புரிஞ்சுக்கலாம். கீழே இந்த அளவுக்கு நீளமான கேப் டவுன் வந்து இருக்குது. சிபிஆரில் வந்து பாருங்கள், ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, இதுவும் வந்து புல்லிஷாக வந்து சொல்லுது. ஸோ அப்போ சிபிஆருக்கு மேலே கேன் சிக்ஸ் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, R1 வரைக்கும் போகலாம். R1லேருந்து புல் பேக் அடிச்சுன்னா R2, அடுத்த லெவல் தாண்டிச்சுன்னா R3 அப்படின்னு போகும். R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆர், சிபிஆருக்கு கீழே செல்லிங் போட்டுச்சுன்னா S1, S1லேருந்து சப்போர்ட் பையிங் எடுத்துருச்சு அப்படின்னா R1, S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா S2. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து போயிடலாம். அதனால் இந்த கண்டிஷன்லாம் ரொம்ப முக்கியமான கண்டிஷன், இதை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள் என்னாவதுன்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்து வெளிவரதுனால அதிகமான மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் சொன்ன மாதிரி பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நாள் வேலை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.